அமைச்சர் உதயநிதி குறித்து அவதூறாக பேசியதாக கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுருவை கைது செய்யக்கோரி உளுந்தூர்பேட்டையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிமுக பேனர்களை கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் சகாதேவன் வழங்க நாம் கேட்கலாம். சகாதேவன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சார். நேற்று கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளருமான முன்னாள் எம்எல்ஏவுமான குமரகுரு மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் திமுகவினர் புகார் கொடுக்க வந்தனர். அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் யாரும் இல்லாததால் காவல் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுகவினர். கடவீதியில் கட்டப்பட்டு இருந்த அதிமுக பேனர்களை கிழித்து எறிந்தனர். இதனால் உளுந்தூர்பேட்டையில் பதட்டமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் குணபாலன் திமுகவினர் கொடுத்த புகாரை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து திமுகவினர் திடீரென சாலை மறியல் ஈடுபட முயன்ற அவர்களை திமுக நிர்வாகிகள் சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை கடைவீதியில் வெளியே வந்த அதிமுக நகர பொருளாளர் துரை என்பவர் அதிமுக பேனரை கிழிக்கப்பட்டு கிடந்த பார்த்ததை யார் பேனரை கிழித்தது என்று கேட்டு ஆபாசமாக வார்த்தைகளால் திட்டியே கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த திமுக ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிமுக நகர பொருளாளர் துறையை கடுமையாக தாக்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் குணபாலன் மற்றும் போலீசார் திமுகவினரிடமிருந்து சிக்கிக்கொண்ட அதிமுக நிர்வாகி துறையை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து பதட்டம் ஏற்பட்டதால் காவல் நிலையத்தில் துறையை மீட்டு காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்று தொடர்ந்து பதட்டம் ஏற்பட்டதால் காவல் நிலையத்தில் கேட்பூட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.